சரி இந்த அவார்ட் இருக்கு இல்லையா துரோணாச்சாரி அவார்ட் இத அச்சீவ் பண்ணா அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படினா ஒரு சர்டிபிகேட் அவங்களுக்கான அந்த சான்றிதழ் அந்த வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் சிறந்த பயிற்றுனருக்கான அந்த சான்றிதழ் சர்டிபிகேட் அவங்க கொடுத்துருவாங்க எ பிரான்ஸ் ஸ்டாச்சு இந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு அப்படிங்கிறது அர்ஜுனா அவார்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அர்ஜுனன் வந்து மண்டிட்டு வில் அம்பு மேல் நோக்கி எயிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து கொடுத்துருப்பாங்க அர்ஜுனா அவார்டுக்கு ஆனா துரோணாச்சாரிய அவார்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு வில் கையில பிடிச்சு குறிப்பாத்து எய்வதற்கான பயிற்சி கொடுப்பது போல இருக்கக்கூடிய ஒரு வெண்கல சிலை ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு வந்து கொடுப்பாங்க சரி இதுக்கான கேஷ் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 5 லட்சம் இன்னொன்னு செரிமோனியல் ட்ரெஸ் விருது வாங்கக்கூடிய அன்னைக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ் இருக்கா செரிமோனியல் ட்ரெஸ் அந்த விழாவுக்கான ஒரு சிறப்பு உடை அதுவும் வந்து இந்திய அரசு அவங்களுக்கு கொடுத்தது சரி இது என்னென்னலாம் விளையாட்டு துறைகள்ல இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒலிம்பிக் கேம்ஸ் பேரா ஒலிம்பிக் கேம்ஸ் ஏசியன் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் இந்த துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய கோச்சஸ் இந்த கோச்சஸ் ரெண்டு விதமான விருது கொடுக்கறாங்க துரோணாச்சாரியா விருதுலயே ரெண்டு விதமான விருதுகள் ஒன்னு என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்ஸா 4 வருடங்களுக்கு ஒருவருக்கு பயிற்சி கொடுத்து அவர் இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல சிறந்து விளங்கினாங்க பல்வேறு சாதனைகளை செஞ்சாங்க அப்படின்னா அவருக்கு இந்த துரோணாச்சாரி அவார்டு கொடுக்குறாங்க இன்னொரு துரோணாச்சாரி அவார்ட்ல இன்னொரு பிரிவு என்ன அப்படின்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படி வாழ்நாள் சாதனையாளர் விருதுல துரோணாச்சாரி அவார்டு வாங்கணும்னா அவர் 20 வருடங்கள் அவருடைய சாதனைகளை பட்டியலிட்டு அந்த 20 வருடங்களையும் அவங்க வந்து பரிசீலிச்சு தான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்குறாங்க துரோணாச்சாரி அவார்டிலேயே 2வது பிரிவுல அதை கொடுக்குறாங்க இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் சரி எலிஜிபிலிட்டி அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் மெரிட்டோரியஸ் ஒர்க் ஆன் எ கன்சிஸ்டன்ட் பேசிஸ் அண்ட் எனேபிள்டு ஸ்போர்ட்ஸ்மேன் டு எக்ஸல் இன் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு விளையாட்டு வீரரை பயிற்சி கொடுத்து தொடர்ந்து 4 வருடங்கள் சர்வதேச அளவிலான போட்டிகளில் கலந்துகிட்டு பல்வேறு விதமான வெற்றிகளை பெறணும் அப்படி பெற வச்சால் அவங்களுக்கு இந்த துரோணாச்சாரிய அவார்டு எலிஜிபிள் ஆகும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒருவேளை அந்த நபர் விளையாட்டு இவர் பயிற்றுவித்த நபரோ அல்லது பயிற்சி கொடுத்த அந்த கோச்சோ போதை பொருள் பயன்படுத்தி இருந்தால் அவங்க இந்த விருதை பெறுவதற்கு தகுதி கற்றவர்கள் என்று கருதப்படுகிறார்கள் அப்படி என்ன ஏஜென்சி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் WADA இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ஏஜென்சி வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி இன்னொன்னு NADA நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி இந்த ரெண்டு ஏஜென்சி தான் அந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் அந்த பயிற்றுநர்களை அந்த போதைப் பொருள் பயன்படுத்திருக்காங்களா அப்படிங்கிற அந்த டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த விருது வாங்குவதற்கு முன்னால இந்த ரிப்போர்ட் அவங்க கையில ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கையில இந்த ரிப்போர்ட் போய் சேர்ந்த பிறகு இந்த ரிப்போர்ட்ல கிளியரன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த விருது அவங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை போதைப் பொருள் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா அவங்கள டிபார் பண்ணிடுவாங்க அதற்கு மேல் அவங்க எந்த விருதுக்கும் தகுதியாக மாட்டாங்க அது மிகப்பெரிய டிராஜடியில போய் முடிஞ்சிடும் சரி இந்த ஃபர்ஸ்ட் யார் இந்த அவார்ட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டா 1985ஆம் வருடம் முதல்ல ஒரு 3 பேர் நம்ம பார்க்கலாம் முதல் முதல்ல அவார்டு வாங்கின 3 பேர் ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ஸ் பால்சந்தர் பாஸ்கர் பகவத் இந்த பால்சந்தர் பாஸ்கர் பகவத் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லிங் மல்யுத்தம் இருக்கு இல்லையா அந்த மல்யுத்தம் அந்த போட்டியில ஜெயிச்சதுக்காக முதல் முதல்ல துரோணாச்சாரிய அவார்டு அவர் அவருடைய பயிற்றுநருக்கு கொடுத்தாங்க இன்னொன்னு ஓம் பிரகாஷ் பர்த்வாஜ் பாக்ஸிங் இன்னொருத்தர் ஓஎம் நம்பியார் அத்லெட்டிக்ஸ் இவங்களுக்கு தான் முதல் முதல்ல 1985ஆம் ஆண்டு துரோணாச்சாரிய அவார்டு மிகச்சிறந்த பயிற்றுனர் பெஸ்ட் கோச் அப்படிங்கிறதுக்கான அந்த அவார்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பார்த்துருக்க தகவல்களை நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு உங்களுக்கான அந்த கேள்வி என்ன அப்படின்னா முதல் முதல்ல துரோணாச்சாரிய அவார்டு வாங்கினது யார் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஆனா 2020 இந்த வருடம் 2020 இந்த வருடம் துரோணாச்சாரிய அவார்டு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சீங்க அப்படின்னா அதுல குறிப்பிட்ட ஒரு 5 நபர்களுக்கு முதலில் செய்தி எங்களுக்கு அனுப்பக்கூடிய 5 நபர்களுக்கு தலா ஒரு புத்தகம் பரிசா வழங்கப்படும் அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் இந்த ஆடியோல வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன் என்ன அட்டாச் பண்ணிருக்கேன் அப்படின்னா துரோணாச்சாரிய
அவார்டுடைய அந்த அப்ளிகேஷன் பிளஸ் அதுடைய நார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் ஃபைல டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணியோ படிச்சுக்கலாம். அதுல இன்னும் உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்சர்ஸ் 2020 அப்ப யார் யார் வந்து துரோணாச்சாரியா அவார்ட் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முதல் 5 பேருக்கு ஒரு புத்தகம் பரிசா வழங்கப்படும். நிச்சயமா நீங்க பதில் அனுப்புவீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க. நீங்க தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துல வெற்றி பெற்று அரசு பணியில் இணைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து 2 மாதங்கள் இந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு தேவையான அனைத்து காணொலிகளும் நாங்க அப்லோட் பண்ணுவோம். நீங்க இந்த காணொலிகளை பார்த்து பயனடைஞ்சு வேலையில இணைஞ்சிட்டு உங்களுடைய செய்தியை எங்களுக்கு பகிருங்க. உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸை கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.